ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு நான் வீடியோவில் காமிக்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ தான். நான் ஒரு லேப்டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசான்லேருந்து, அது இன்றைக்கி காலையில் கொடுத்துட்டு போனாங்க. என் பையன் தான் ரிசீவ் பண்ணார். அவர்கிட்ட ஓப்பன் பண்ண சொன்னேன், அவர் நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருந்துருக்காரு. நான் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா என் பையன், அவரால் ஓப்பன் பண்ண முடியலங்கிறதுனால நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். என்னை விட என் பையன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காப்புல, ஏன்னா இந்த லேப்டாப் அவருக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஒரு கேமிங் லேப்டாப். பாக்ஸ்லாம் நல்லா சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அவுட்டரில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அதனால தான் நான் அமேசானை சூஸ் பண்ணேன். அமேசானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டெலிவரி, ஆன் டைம் டெலிவரி, அதனால் நான் அமேசான் சூஸ் பண்ணேன். ஸோ ரெண்டு பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேப்டாப்பு, இன்னொன்று வந்து ஃப்ரீ ஆக்சசரி ஐட்டம். நான் ஆர்டர் பண்ணது வந்து ஏசர் பிராண்டு நைட்ரோ 5 கேமிங் லேப்டாப்பு. அதோடய டாப் வியூ தான் பார்க்குறீங்க. என் பையன் தான் ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே உள்ள இன்டர்னல் ஐட்டமும் சூப்பராக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் சூப்பர், நல்லா பேக்கிங், நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்பும் நாலு பக்கம் தெர்மோகோல் வச்சு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. வாரண்டி கார்டும் கேட்லாக்கும் இருக்குது. அந்த வாரண்டி கார்டும் கேட்லாக்கும் ஒரு நல்ல பாலித்தீனில் போட்டு ஹெவியாக பேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி என்னோடய பையன்தான் நான் சொல்ல சொல்ல அவர் வந்து இன்செட் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்கும், ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என் பையன்தான் பண்ணுறாரு. நான் அவருக்கு வந்து சும்மா கைட்லைன் கொடுத்துட்ருக்கேன், அவர் பண்ணுவார். நாம் இதை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்பிளே, அதோடய கெப்பாசிட்டி என்னென்ன இது இருந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். நான் ஆர்டர் பண்ணது ஏசர் நைட்ரோ 5. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 9th ஜெனரேஷன் ப்ராசஸர். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 15.16 inch கொடுத்துருக்காங்க, இன்ச்சு டிஸ்பிளே. இதை சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 39.62 cm இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதை கன்வெர்ட் பண்ணாக்கா 1920x1080 pixel இருக்கும். ரேம்பு பார்த்தீங்கன்னா 8 GB இருக்குது. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா கிடையாது. மைக்ரோ டைப் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மைக்ரோஃபோன் தான். இன்பில்டு மைக்ரோஃபோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சவுண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏசர் டெக்னாலஜி தான். வெப் கேமரா இருக்குது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 720 pixel HD இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் கிளாக் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 2.4 GHz இருக்குது. கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஜியோஃபோர்ஸ் GTX 1650. ப்ராசஸர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்டெல் கோர் i5. கிராஃபிக்ஸ் மெமரி பார்த்தீங்கன்னா 4 GB கொடுத்துருக்காங்க. சூப்பர். ரேம் டைப் பார்த்தீங்கன்னா DDR4 இருக்குது. மெமரி ஸ்லாட்டு 8 GB, மெமரி ஸ்லாட்டு 1 இருக்குது. ரேம்ப் ஸ்பீடு 2400 MHz இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் மெமரி தான் 32 GB. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 GB கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து LED டிஸ்பிளே. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 15.16 inch. அதை சென்டிமீட்டரில் மாற்றும் போது 39.62 cm இருக்குது. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920x1080 pixel இருக்குது. டிஸ்பிளே டச் இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நார்மல் தான். டிஸ்பிளே ஃபியூச்சர் வந்து ஆன்டி கிளார் டிஸ்பிளே, ஏன்னா இது கேமிங் லேப்டாப்புங்கிறதுனால ஆன்டி கிளாரில் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64-bit. இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.3 kg இருக்கும். அதாவது நார்மல் இப்போ உள்ள டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் லேப்டாப்லாம் வந்துருச்சு. இது ஒரு கேமிங் லேப்டாப்புங்கிறதுனால இது வந்து 2.3 வந்து ஹெவி வெயிட்டு தான். பட் இது மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஏசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லோ வெயிட்டு தான் சொல்ல முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Windows 10 ஹோம் பேசிக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா AN5154 இருக்குது. பிராண்ட் ஏசர் தான். கலர் வந்து பிளாக் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா மற்ற கலரை விட பிளாக் கலர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் சூப்பராக இருக்கும். அதனால் நான் அதையே சூஸ் பண்ணிட்டேன். ஒயர்லெஸ் லேன் பார்த்தீங்கன்னா 802.11 கொடுத்துருக்கோம். நார்மலாக எல்லா இதுலேயும் உள்ளது தான். ப்ளூடூத் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 இருக்குது. ஹச்டிடி ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 5400 RPM கொடுத்துருக்காங்க. SSD கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 256 GB இருக்குது. HDD கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB கொடுத்துருக்காங்க. HDD டைப்பு பார்த்தீங்கன்னா சாட்டா தான். இது ஒரு கேமிங் லேப்டாப்புங்கிறதுனால பேட்டரி லைஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 11 hours கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுவோம். இது வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, 11 hours வரமாங்கிறது. நான் 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதோடய ரிவ்யூ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 135 watts கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான பவர் தான் கன்சியூம் ஆகுது. ஏசி அடாப்டர் தான். பேட்டரி செல் பார்த்தீங்கன்னா 4 செல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் கொடுத்துருக்காங்க. போர்ட் அதை பார்க்க போகிறோம். SD கார்டு ரீடர் இருக்கான்னு கேட்டால் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ் மைக்ரோஃபோன் ஜாக்கு ஒன்று இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கு இருக்குது. யூஎஸ்பி ஸ்லாட்டு இருக்குது. அவ்வளோதாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இதோட 1 மாதம் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் யூஸ் பண்ணுவேன் இந்த லேப்டாப்பு. நல்லாயிருக்கு. நல்லா அமேசான்லாம் சூப்பராக வந்து போட்டிருக்காங்க. இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்ஸ் வியூவர்ஸ்.